இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 13 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மக்களுடைய கருத்து என்ன என்பதை சீடரிடத்திலே அவர் வினவுவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வினவுகிற அவர், மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தன்னை குறித்து கொண்டிருப்பதை சீடர்கள் அவருக்கு தெரிவிக்கிறார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கிறார்கள் என்று அவர்கள் மக்களுடைய கருத்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் தெரிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, மற்றவர்களுடைய கருத்து ஒருபுறம் இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். ஏன் இவ்வாறு அவர் கேட்கிறார் என்று சொன்னால், மக்களுடைய கருத்து ஒருபுறம் இருந்தாலும் தனக்கு பிறகு தன் பணியை செய்யப்போகிற, தன் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு உழைக்கப் போகிற இவர்கள் தன்னை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகவேதான் அவர்களிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஆப்பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்று சரியாக தெரிந்திருந்தால்தான் அவரை பற்றிய காரியங்களை நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். சீடர்கள் தெளிவாக அதை அறிந்திருந்தபடியினாலே பேதுருவுடைய பதிலானது அனைத்து சீடர்களுடைய ஒருமித்த கருத்துக்களின் பதிலாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா என்று மிக அருமையான ஒரு பதிலை சொன்ன பொழுது, அந்த பதிலில் திருப்தி அடைந்த இயேசு கிறிஸ்து அதற்குரிய தனது ஆசிரை அவர் மீது பொழிவதை நாம் பார்க்கிறோம். அப்பிரியமானவர்களை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பவர், நம்முடைய நோய்களை குணமாக்குவார், நெருக்கடி வேளைகளில் நாம் அவரை கூப்பிட்டால் நமக்கு அவர் உதவி செய்வார் என்பது போன்ற கருத்துக்களைத்தான் நாம் வைத்திருக்கிறோமே தவிர, பரலோகத்திற்கு நமக்கு வழியமைத்து கொடுத்தவரும் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்பவரும் அவர்தான் என்கிற பதில் நிச்சயமாக நம்மிடத்திலிருந்து வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவை தேடினால் நமக்கு நல்லது, இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், இதைத்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமே தவிர, பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நம்மில் எத்தனை பேர் தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, அவருடைய உண்மை சீடர்களாகிய நீங்களும் நானும் அவரை மிக தெளிவாக புரிந்து கொண்டு, அவர் யார், அவர் எதற்காக மண்ணுலகிற்கு வந்தார், மண்ணுலகிற்கு வந்து எவ்வாறு தன்னுடைய குறிக்கோளை அவர் நிறைவேற்றினார், தன்னுடைய இலக்கை எவ்வாறு அவர் அடைந்தார் என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்த வாழ்க்கையைப் போல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, தனது விண்ணக தந்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை, விண்ணக தந்தையின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றிய விதங்கள், இப்படிப்பட்ட நிலையோடு நாமும் நம்முடைய மண்ணுலக வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்து விண்ணக தந்தையை பிரியப்படுத்துவோம், இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் தொடர்வோம், பரிசுத்த ஆவியின் உடனிருப்பு நமக்கு நிச்சயம் உண்டு. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.